செக்ஸுங்கிறத எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு கீழே ரெண்டு உறுப்புகள் இணைவது தான் செக்ஸ்ன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் ரீதியாக சரியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், பக்கவாதம் வர்றதை தடுக்க முடியும், மாரடைப்பு வர்றதை தடுக்க முடியும். சொல்லப்போனால் நம்ம மூளை தான் உடம்புலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஆர்கன். பொழுதுபோக்குங்கிற பேரில் மொபைலில் மணிக்கணக்காக உக்காந்துடுறோம், டிவிக்கு முன்னாடி மணிக்கணக்காக உக்காந்துடுறோம், இல்லை லேப்டாப் முன்னாடி மணிக்கணக்காக உக்காந்துடுறோம். அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணியாக இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி இருந்தாலும் கூட இந்த உறுப்புக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஆத்திச்சூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் அதிகம் விவாதிக்காத, அதிகம் பேசப்படாத ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஒவ்வொரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனால் இது நிறைய புறக்கணிக்கப்படுது, இதனாலேயே நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுது. இதை எப்படி சரி செய்து கொள்வதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த தலைப்பை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அந்த தலைப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க, செக்ஸ் என்பது யாதெனில். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும் இந்த காணொளி காட்சி. பொதுவாக பார்த்திங்கன்னா, கல்யாண வாழ்க்கைங்கிறது, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு தலவாழை இலை மாதிரி. தலவாழை இலையில் பார்த்திங்கன்னா நிறையா பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கும். உப்பு ஒரு இடத்துல இருக்கும், ஊறுகாய் ஒரு இடத்துல இருக்கும், இனிப்பு ஒரு இடத்துல இருக்கும், பொரியல் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல அதுக்குரிய விஷயங்கள் இருந்தால்தான் ஒரு தலவாழை இலை உணவு வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும், செக்ஸுங்கிற ஒரு விஷயம், தாம்பத்திய வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருந்தால்தான் ஒரு திருமண வாழ்க்கை பூர்த்தி அடையுதுங்கிறது தான் உண்மை. ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் தற்காலத்தில் இது நிறைய புறக்கணிக்கப்படுது, இதனால் பிரச்சனையும் ஏற்படுது. பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு செக்ஸுங்கிறத எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு கீழே ரெண்டு உறுப்புகள் இணைவது தான் செக்ஸுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதை தவறுங்க. செக்ஸுங்கிறது இடுப்புக்கு மேலே உள்ள விஷயம், ரெண்டு மனம் கலப்பது தான் செக்ஸு. ஸோ ரெண்டு மனசு இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து ஒரு ஒருமித்தமான ஒரு நிலையை அடையும் பொழுது தான் செக்ஸ் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் செக்ஸுங்கிறது ஒரு உடல் நலத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்க. செக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும், இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், பக்கவாதம் வர்றதை தடுக்க முடியும், மாரடைப்பு வர்றதை தடுக்க முடியும். செக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹார்மோன் நம்ம உடம்புல ரிலீஸ் பண்ணோம். இந்த ஹார்மோன்னால் நிறைய மகிழ்ச்சி ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடல் சுறுசுறுப்படையும், மன அழுத்தத்தை குறைக்க முடியும். இத்தனை ஹெல்த் பெனிஃபிட் செக்ஸில் இருக்குது. பொதுவாக நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனம் தாங்க. சொல்லப்போனால் நம்ம மூளை தான் உடம்புலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஆர்கன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தாத்தா பாட்டி காலகட்டத்தில் அவங்களுக்குள்ளே இருந்த செக்ஸினுடைய ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பெற்றோர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்போது இந்த ஜென்ரேஷனில், இந்த சந்ததிகள் கடையில் பார்த்திங்கன்னா செக்ஸினுடைய ஃப்ரீக்குவன்சி இன்னுமே குறைஞ்சிட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. இது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேலை ரீதியான பளு, மன அழுத்தம், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பற்றி அதிகமான ஈடுபாடு, அதை தாண்டி நிறைய கேஜெட்ஸுங்க. இன்றைக்கி நிறைய கேஜெட்ஸில் மூழ்கிறோம், ஒரு தரமான நேரம் இருக்கிறதில்ல. சொல்லப்போனால் இப்போது ஒரு இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி வந்து நம்ம வேலைக்கு போகிறது, உழைக்கிறது, பணம் தேடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் மட்டும்தான் சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது செக்ஸுக்கு மட்டும் முக்கியம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், எல்லோரும் வேலை செய்யணும், எல்லோரும் ஈடுபடணும். ஆனால் நம்ம இந்த வேலையை தாண்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய கவனமெல்லாம் நிறைய வேறு விஷயங்களில் போகுது. பொழுதுபோக்குங்கிற பேரில் மொபைலில் மணிக்கணக்காக உக்காந்துடுறோம், டிவிக்கு முன்னாடி மணிக்கணக்காக உக்காந்துடுறோம், இல்லை லேப்டாப் முன்னாடி மணிக்கணக்காக உக்காந்துடுறோம். அப்போது இரவு நேரம் கடந்த நேரத்தில் வேலை செய்கிறதுனால, இல்லை அதில் நேரம் செலவழிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இயல்பாக நடக்க வேண்டிய செக்ஸ் விஷயம் தள்ளி போகுதுங்கிறது தான் உண்மை. பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் ரீதியாக சரியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். ஒன்று, செக்ஸ் ஆசை. பொதுவாக செக்ஸ் ஆசை நார்மலாக ஒருத்தருக்கு வரணும், அந்த ஆணுக்கு அது ஏற்படுதா? ரெண்டாவது, ஆண் உறுப்பு விரைப்படையணும், இந்த விரைப்பு ஏற்படுதல் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மூணாவது, விந்து வெளியேற்றம் சரியாக இருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயம் கரெக்டாக இருந்தால், செக்ஸ் ஆசை நார்மலாக ஏற்பட்டு நல்ல விரைப்புத்தன்மை இருந்து உடலுறவுக்கு முடியும் தருவாயில் விந்து வெளியேறக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் அந்த ஆண்மகனை பொறுத்த வரைக்கும் செக்ஸில் தகுதியாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ஆசை நார்மலாக இருக்கா,
செக்ஸ் உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பெண் உறுப்பில் அந்த லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க, அந்த வளவளப்பான திரவம் சரியான முறையில் உற்பத்தி ஆகுதா. இது சரியாக இருந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்போது செக்ஸில் எங்கேருந்தெல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை எங்கே ப்ராப்ளம் வரலாம் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும், ஆசையில் செக்ஸ் ஆசையில் எங்கே பிரச்சனை வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிறையா மன அழுத்தம், முறையான உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, ஒரு முறையான ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது இல்லை, இல்லை சுகர் பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் டயபெட்டிஸ் இது போன்ற வியாதிகள் இருந்து இதுக்காக மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது, சில நேரங்களில் மனச்சோர்வுன்னு சொல்லுவாங்க இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம், இல்லை சில நேரங்களில் சில மனச்சிதவிய நோய்களுக்காக சில மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மருந்துகள்னாலையும் பார்த்திங்கன்னா இந்த செக்ஸ் ஆசை குறைக்கப்படும், இந்த லிபிடோங்கிறது குறைக்கப்படும். வேறு உடல் ரீதியான தொல்லைகள் உபாதைகள் இருக்குது, உடம்பு ரீதியாக ஒரு நோய் இருக்குது, சமீபத்தில் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி காலகட்டத்தில் செக்ஸ் ஆசை இயல்பாக குறையும், செக்ஸ் ஆசை இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது உறுப்பு விரைப்படைதல். ஒரு ஆணுக்கு உறுப்பு விரைப்படைதல் பிரச்சனை எப்படிலாம் ஏற்படலாம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மறுபடியும் மன அழுத்தம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த புகைப்பிடிக்கிறது மது அருந்துறது இது போன்ற காரணத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு விரைப்படையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணியாக இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி இருந்தாலும் கூட இந்த உறுப்புக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் கொழுப்பு படிமானங்கள் ஏற்படுறதுனால அத்ரோஸ்க்ளோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றதுனால கூட பார்த்திங்கன்னா முறையான வகையில் உறுப்பு விரைப்பாகாது. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், சில மருந்துகள் இப்போ ஹை பிளட் ப்ரெஷருக்காக எடுத்துக்கூடிய மருந்து, சில மனநல கோளாறுக்காக எடுத்துக்கூடிய மருந்து, மனச்சோர்வு மனப்பதட்டம் இது போன்ற காரணங்களாலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு உறுப்பு சரியாக விரைப்படையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா விந்து வெளியேற்றம் எஜாகுலேஷன். இதில் ஆண்களுக்கு எப்படி பிரச்சனை வரலாம்னு பார்த்திங்கன்னா, நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க, விந்து முந்துதல் அப்படிங்கிற பிரச்சனை. அதாவது செக்ஸ் உறவு ஆரம்பித்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே விந்து வெளியேறிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது செக்ஸ் உறவு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் விந்து வெளியேறாமல் போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன், உறவு வச்சதுக்கப்புறம் விந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி வருவதுக்கு பதிலாக பின்னோக்கி வந்து சிறுநீர் பையில் போய் உள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஒரு ஆணுக்கு பிரச்சனைக்குரிய விஷயம், செக்ஸ் ஆசை ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, உறுப்பு விரைப்படைவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அடுத்தது விந்து வெளியேற்றம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா செக்ஸ் ஆசையில் பிரச்சனைகள் இருக்கலாம், மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், சில உடல்நல கோளாறாக இருக்கலாம், மனச்சோர்வாக இருக்கலாம், சில மருந்துகள் எடுத்துக்கிறதா இருக்கலாம், சிலருக்கு அடிப்படையாகவே பார்த்திங்கன்னா செக்ஸ் ரீதியான நாட்டங்கள் குறைவாக இருக்கலாம், அப்போது செக்ஸ் ரீதியான ஆசை முறையாக இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து செக்ஸ் ஆசை இருக்கும், ஆனால் பெண் உறுப்பில் அந்த வளவளப்பான திரவம் சரியான முறையில் உருவாகாது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருந்தால் இந்த மாதிரி ஆகலாங்க, இல்லை சில நோய் தொற்று இருக்கும்போது இந்த மாதிரி ஆகலாம், சில மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி ஆகலாம். சில டைம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள அதாவது இந்த தாய்ப்பால் புகட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா செக்ஸ் ஆசை சில நேரங்களில் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் அந்த வளவளப்பு தன்மை உருவாகாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன் குழந்தை வளர்ப்பதில் மட்டும்தான் நிறையா ஈடுபாடு இருக்கும், செக்ஸ் ஆசை கூட குறைவாக தான் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படியே செக்ஸ் ஆசை வந்தாலுமே கூட இந்த தாய்ப்பால் ஊட்டக்கூடிய காரணத்தால் ஹார்மோன் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும், அந்த காரணங்களால் பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் அந்த வளவளப்பான தன்மை பெரிதாக இருக்காது. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இது எப்படி இருக்கணும், ஒரு ஆணுக்கு செக்ஸில் எங்கெல்லாம் பிரச்சனை வரலாம், ஒரு பெண்ணுக்கு எங்கெல்லாம் செக்ஸில் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதாவது குறிப்பாக ஒரு ஆணுக்கு செக்ஸ் ரீதியான ஆசையில் பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி கையாளுவது, இல்லை உறுப்பு விரைப்படைதல் பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி கையாளுவது, விந்து வெளியேற்றத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி கையாளுவது, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் ஆசையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி கையாளுவது, இல்லை உறுப்பு வறட்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி கையாளுவது, இல்லை இதை தாண்டி சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா செக்ஸ் ஆசை நார்மலாக இருக்கும், பலவளப்பு தன்மை நார்மலாக ஏற்படும், ஆனால் கணவன் செக்ஸுக்காக நெருங்கி வரும் பொழுது அவங்கள எறியாமல் இடுப்பை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கம் ஏற்படும், அவங்களால பார்த்தீங்கன்னா கணவனோட இயல்பான ஒரு தாம்பத்திய உறவை ஈடுபட முடியாது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி கையாளலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கான மன ரீதியாக உடல் ரீதியாக எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கணும், எப்படிப்பட்ட விஷயத்தை கடைபிடித்தால் இதிலிருந்து மீண்டு வரலாம், இல்லை எப்படிப்பட்ட மருத்துவ நிபுணரை நோக்கி போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு பார்ட்டாக தெல்ல தெளிவாக ஒரு விளக்கத்தோட வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தெளிவான காணொலி காட்சி உங்களுக்காக வரப்போகுது. அந்த காணொலி காட்சியில் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.